அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் திருப்பாவையில் பாடல் 14 காண்போம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பள் வாய் கூம்பின கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பள் தவத்தவர் தங்கள் தயிர்கோயிலின் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்வேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் எந்தும் தடக்க என் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். இப்பொழுது நாம் பாடல் 14 பொருளை பார்ப்போமா? எங்களை முன்னாடியே வந்து எழுப்புவேன்னு வாய் பேசின பொண்ணே, நீ சொன்ன வாக்க காப்பாத்ததுக்கு வெக்கமா இல்லையா? உன்னோட புழக்கடை, அதாவது பின்பக்கம், உன்னோட வீட்டோட பின்பக்கத்து வாசல்ல இருக்கிற கிணத்துல செங்கழுநீர் பூக்களும் பூத்தடுச்சு, ஆம்பல் பூக்கள்லாம் தலை கவிழ்ந்துடுச்சு, செங்கல் பொடி நிறத்துல இருக்கிற காவி ஆடைய அணிஞ்சுக்கிட்டு வெண்மையான பற்கள் ஒளி வீச துறவிகள் எல்லாம் சங்கு முழக்க கோவிலுக்கு போறாங்க. ஆனா நீ ஒரு கையில சங்கும் இன்னொரு கையில சக்கரமும் வச்சுக்கிட்டு விசாலமான கைகளும் தாமரை போன்ற கண்களும் உடைய கண்ணனை பாட எழுந்திருக்காம இருக்கியே. ஆண்டால் அடிக்கடி எதிர் எதிரான ஓமைய பயன்படுத்துறத இங்கேயும் நாம பார்க்கலாம். செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து என்ன அழகா சொல்றா பாருங்க. மொட்டை கவனிச்சிங்கன்னா உதடு குவிச்ச வாய் மாதிரி இருக்கும். ஒரு மொட்டு மெல்ல மெல்ல ஒவ்வொரு இதழா நெகிழ்ந்து நெகிழ்ந்துதான் பூக்கும், டப்புன பூத்துடாது. அதே போல ஆம்பல் வாய் கூம்பினங்கிறா, அந்த ஆம்பல் பூவோட இதழ் எல்லாம் வாடி தலை கவிழ்ந்திடும். அதைத்தான் அப்படி அழகாவும் சொல்றா, இதைத்தான் முரண் தொடையும்பாங்க. என்ன எளிமையா காட்சிப்படுத்துறா பாருங்க. இதுதான் இந்த பாடலோட பொருள். திருப்பாவையில் 14 பாடலை பார்த்தோம். இப்போது நாம் திருவெம்பாவையில் 14 பாடலை பார்ப்போம். காதார் குழையாட பைம்பூன் கணலாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புணலாடி சிற்றம்பளம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமாவாடி சோதித்திரம்பாடி சூழ் கொன்றை தார்பாடி ஆதித்திரம்பாடி அந்தமா மாப்பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதன் திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். இந்த பாடல நீராட போன மகளிர் பெண்கள் அணிஞ்சிருக்கிற அணிகலன் நகைகள் பற்றியும் அவர்கள் எப்படி அசைந்தன என்பதையும் சொல்லி ஆரம்பிக்கிறார் மாணிக்க வாசகர். இதோட பொருளை பார்ப்போம். குழைங்கிறது பெண்கள் பழங்காலத்துல காதுல அணிஞ்சிருக்கிற தோடு மாதிரியான ஒரு அணிகலன். காதார் குழையாட காதும் காதோட கழுத்தும் கழுத்தோட சேர்ந்த தடையும் அசைந்தன என்றும் பைம்பூன் கணலாட பசும்பூன் சுத்தமான தங்கத்தாலான மற்ற நகைகள் எல்லாம் அசைந்து ஆடவும் கோதை குழலாட பெண்கள் அவங்களோட கூந்தல்ல சூடியிருக்கிற மாலைகள் ஆடும்படியும் வண்டின் குழாமாட அந்த பெண்கள் அணிஞ்சிருக்கிற மலர்களில் பூக்களில் இருந்த தேனை குடித்து தூக்கத்தில் இருந்த வண்டுகளும் அசைந்தன. சீத புணலாடி சிற்றம்பளம் பாடி, சீத புணல் குளிர்ச்சியான குளுமையான போகி, அது மார்கழி மாதம் அல்லவா, அதனால சீத புணல் என்கிறார். அந்த குளிர்ந்த நீரில் நீராடி குளித்து தில்லை சிற்றம்பளத்தை புகழ்ந்து வேதத்தின் தலைவனான சிவனை போற்றி அந்த வேத பொருளான சிவபிரான் நமக்கே ஆகிற மாதிரி பாடி சோதி வடிவமான இறைவனோட தன்மையை பாடி இறைவன் திருமேனியில் சூடியிருக்கிற கொன்றை மாலையை பாடி இறைவன் அனைத்திற்கும் முதலாக இருக்கிறவன் அவனோட திறத்தையும் வியந்தும் எல்லாவற்றையும் ஒடுக்கும் தன்மையையும் பாடி போதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வழைதன் பாதம் திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். நம்மோட பக்குவ நிலைக்கு தகுந்தபடி அருள் புரிந்து ஆன்மீக நிலைக்கு உயர்த்தி அருள்கிற வளையலை அணிந்த திருக்கரங்களை உடைய அம்பிகையோட திருவடிகளை பாடி நீராடுங்கள் என்கிறது இப்பாடல். இந்த பாடலோட உட்கருத்தை பார்ப்போம். ஒவ்வொரு மனிதரோட பரிபக்குவ நிலையும் வெவ்வேறானது. மனிதர்களை பக்குவப்படுத்தி ஆன்மீக நிலைக்கு உயர்த்துபவள் அன்னை பராசக்தி.
மாயையை நீக்குபவள் அவளை. அந்த மாயை திரை விலகிய பிறகே பெருமானின் நல்லொருள் உயிர்களுக்கு கிடைக்கும். இதுதான் இதோட உட்கருத்து. அடுத்த பதிவில் அடுத்த பாடலை காண்போம். மிக்க நன்றி.